guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. In our class 11 Max Chapter 2 Basic Algebra, la exercise 2.6, la third and fourth sum in the video la paakla. First third sum paathala. Find the real roots of x power 4 is equal to 16. Real roots ketirukanga. Idha nama eppadi kandupidikala na real roots of in the x power 4 is equal to 16 ketirukanga. In the 16 is equal to in the side kondu vandrala. First given vandu x power 4 is equal to 16. The 16 in the side kondu varumbodhu x power 4 minus 16 is equal to 0 nu varum. In the x power 4 eppadi eludhalana x square the whole square nu eludhalam minus in the 16 vandu 4 square nu nam eludhalam equal to 0 nu varum. Ippa idhula pathina a square minus b square format la irukku. Appa a square a plus b into a minus b நம்ம எழுதுவோம். அப்ப இந்த a ஸ்கொயர்ங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு x ஸ்கொயர் பிளஸ் 4 அண்ட் x ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பிளஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கும் நம்ம தனித்தனியாக 0 போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0, x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4னு வரும். நம்ம இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ரூட்னு ரூட்குள்ளே மைனஸ் 4னு இருக்குது. அப்போ ரூட்குள்ளே மைனஸ் 4 இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா இமேஜினரியில் வந்துடும், நம்மளுக்கு அது ரியல் ரூட்ஸாக வராது. அப்போ இதுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0னு போடும்போது நம்மளுக்கு ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ரூட்டில் வரும், ரூட்டுக்குள்ளே மைனஸ் 4 நெகட்டிவ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து இமேஜினரின்னு வரும். தேஃபோர் த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அதே இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0னு இருக்குது. இந்த மைனஸ் 4 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4னு வரும். ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ரூட்னு வந்துடும். அப்போ ரூட் 4 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2னு வரும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ஒரு 2வும் மைனஸில் ஒரு 2வும் நம்மளுக்கு ஆன்சராக வருது. தேஃபோர் த ரியல் ரூட்ஸ் ஆர் தேஃபோர் த ரியல் ரூட்ஸ் ஆர் ப்ளஸ் 2 அண்ட் மைனஸ் 2. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இதே இதை நம்ம இன்னொரு இதுலேயும் இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். அது எப்படின்னா இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் இந்த இதையும் நம்ம 2 பவர் 4னால் நம்மளுக்கு என்னது 2 பவர் 4னால் 4 டைம்ஸ் வரும். 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16. அப்போ 16 தான் வருது. நம்ம 2 பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது நம்ம அந்த 2 பவர் 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நம்ம பவரை மல்டிப்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு 4னு கிடைக்குமா? அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் நம்ம ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு 0. இது நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் இருக்குது. இதே ஃபார்முலா தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னு வரும். இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம ஈக்குவல் டு 0 போட்டு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 4னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4னு நம்மளுக்கு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் மைனஸ் 4. நம்ம ஆல்ரெடி இங்கேயே பார்த்தோம் ரூட் மைனஸ் 4ங்கிறது நம்மளுக்கு இமேஜினரியில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு இது வர ரூட் ரியல் ரூட் கிடையாது இது நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் நம்ம தனித்தனியாக 0 போட்டு பார்க்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2னு வருது அண்ட் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2னு வருது. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் ரூட்ஸுங்கிறது மைனஸ் 2வும் ப்ளஸ் 2வும் தான் நம்மளுக்கான ஆன்சர். ரெண்டு மெத்தட்லையும் நம்ம போடலாம். இப்போ இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரியல் ரூட்ஸ்க்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபோர்த்து சம்மையும் பார்த்துடலாம். சால்வ் 2x² ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0னு இருக்குது. இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது ஏ ஸ்கொயர்னு. இது டோட்டலாக ஏனும் இதை டோட்டலாக பின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ சால்வ்னால எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ 2x + 1 ப்ளஸ் ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது ஏ இது பி.
எழுதியாச்சு ப்ளஸ் பி எழுதணும் இல்லையா, அப்போ 3x ப்ளஸ் 2 இன்டூ ஏ மைனஸ் பின்னு வருமா, ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம் 2x, ஹோ 2x சாரி இங்கே ஸ்கொயர் வராது, 2x 2x ப்ளஸ் 1 மைனஸ் 3x ப்ளஸ் 2 நம்மளுக்கு வரும். இப்போ இது நம்ம எழுதியாச்சு ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது, 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 அது. இதுக்கப்புறமா இதோட மல்டிப்பிளில் இது இருக்குது, 2x ப்ளஸ் 1 மைனஸை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துடலாம், மைனஸ் 3x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணிக்கலாம், ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது லைக் டேர்ம் சால்வ் பண்ணிக்கலாம், அப்போ எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ 5x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்மை சால்வ் பண்ணும்போது 3 கிடைக்குது இன்டூ. இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், இதை சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு வருது, மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ரெண்டு இதுக்குமே நம்ம தனித்தனியாக ஜீரோ போட்டுக்கலாம், 5x ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது டிவைடில் வந்துடும் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது, அப்போ மைனஸ் 3 டிவைடட் பை 5, எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3 டிவைடட் பை 5. அண்ட் இதுக்கு நம்ம தனியாக ஜீரோ போட்டோம்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1ன்னு இருக்கும், இந்த மைனஸை நம்ம இன்சைட் கொண்டு வரும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் 1ன்னு வந்துடும். இந்த மைனஸ் எக்ஸ் இன்சைட் கொண்டு வரும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துருமா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, இதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ சால்வ்னு சொல்லியாச்சு, நம்ம ரெண்டு இதுக்கான நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் இந்த சம். இதோட எக்ஸசைஸ் 2.6 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.